வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தமிழ் ஒருபோதும் புறக்கணிக்கப்படாது. தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேச்சு. கர்நாடக மாநில தேர்தல் பிரச்சாரத்திற்கு பலமுறை சென்ற மோடி மணிப்பூர் கலவரம் நடக்கும் பகுதிக்கு ஒருமுறை கூட ஏன் போகவில்லை? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி அருகே கடற்கரை சாலை அருகே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே மோதல். வட மாநில வியாபாரி ஒருவரை தாக்கியதால் நடந்த கலவரம் குறித்த வீடியோ வைரல். இனி விரிவான செய்திகள். நரேந்திர மோடி ஒரு பச்சை தமிழனாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை போன்று யாரும் தமிழை கையாண்டதில்லை என்று ஆளுநர் தமிழிசை பரபரப்பு பேட்டியளித்தார். சரித்திரத்தை மறைக்கவே அண்ணன் ஸ்டாலின் ஏதேதோ பேசி வருகிறார். நரேந்திர மோடி ஒரு பச்சை தமிழனாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை போன்று யாரும் தமிழை கையாண்டதில்லை என ஆளுநர் தமிழிசை பரபரப்பாக கூறியுள்ளார். என்சிசி மாணவர்களின் கடல் சாகச பயணம் கடந்த 2ஆம் தேதி 60 மாணவர்களுடன் துவங்கியது. புதுச்சேரி தேங்காய் திட்ட துறைமுகத்தில் புறப்பட்ட சாகச பயணத்தை முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த சாகச பயணம் புதுச்சேரி, கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று 10 நாட்கள் நிறைவு செய்து மீண்டும் புதுச்சேரி திரும்பிய என்சிசி மாணவர்களை ஆளுநர் தமிழிசை வரவேற்றார். இதனையடுத்து 10 நாள் என்சிசி மாணவர்கள் சாகச பயணம் மேற்கொள்ளப்பட்டதில் செய்யப்பட்ட நலத்திட்ட உதவிகள், ரத்த தானம், பிளாஸ்டிக் கழிவு அகற்றுதல் மற்றும் கடற்கரை சுத்தப்படுத்தப்பட்ட பணிகளை என்சிசி மாணவர் நிரஞ்சன் விளக்கமாக எடுத்துக் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுவையில் எந்தவொரு நல்லது ஆரம்பிக்கப்பட்டாலும் அதற்கு ஆளுநரின் ஒத்துழைப்பு இருக்கும், தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பிரதமராக ஆகக்கூடிய வாய்ப்பு திமுகவால் தான் மறுக்கப்பட்டது என்று கூறி தமிழிசை, அப்துல் கலாமை மீண்டும் குடியரசுத் தலைவராக வருவதை தடுத்தது திமுகவும் காங்கிரசும் தான் என்று கூறிய அவர், சரித்திரத்தை அண்ணன் ஸ்டாலின் மறைப்பதற்காக பேசுகிறார் என்று குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி போல் தமிழை யாரும் கையாண்டது இல்லை என்றும், திருக்குறளை வாசித்தது இல்லை, தமிழ் கலாச்சாரத்தை பிரதமர் மோடி போன்று யாரும் பின்பற்றியது இல்லை என்று கூறிய ஆளுநர் தமிழிசை, மோடி ஒரு பச்சை தமிழராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், செங்கோல் வைத்து அதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் என்றும், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தமிழ் ஒருபோதும் புறக்கணிக்கப்படாது, சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை படிப்பதன் மூலமாக திறமையான மாணவர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும், மாணவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் எனவும், சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமையான மாணவர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ் குறித்து அவர்கள் மட்டுமே கவலைப்படுவதில்லை, தங்களுக்கும் கவலை உண்டு என்று தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்றும் அப்பொழுது அவர் கூறினார். போச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் நடந்துள்ளதாகவும் 5 கோடி ரூபாய் கைமாறியுள்ளதால் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். மேலும் மேகதாது அணை கட்டுவதை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் நடந்துள்ளதாகவும் 5 கோடி ரூபாய் கைமாறியுள்ளதால் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதவுள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். மேலும் மேகதாது அணை கட்டுவதை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இது தொடர்பாக தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் ஆட்சியின்போது வாங்கிய கடன் தொகை 60 லட்சம் கோடி ரூபாய், ஆனால் பாஜக வந்த பிறகு வெளிநாடுகள் உள்நாடுகளில் வாங்கிய கடன் 100 லட்சம் கோடி ரூபாய் என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் வாங்கிய கடன் மூலமாக நாட்டின் உள்கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டது, ஆனால் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 100 லட்சம் கோடி ரூபாய் தவறான பொருளாதார கொள்கையால் வீணடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய பொருளாதாரத்தை பிரதமர் மோடி அரசு அகல பாதாளத்திற்கு தள்ளி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட கலவரத்தால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கர்நாடகா மாநிலத்திற்கு பலமுறை சென்று பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி ஒருமுறை கூட கலவரம் நடக்கும் மணிப்பூர் இடத்திற்கு சென்று பார்க்கவில்லை என்றும், உள்துறை அமைச்சர் சென்று ஒப்பந்தம் போட்டும் இதுவரை கலவரம் அடங்கவில்லை என்றும், இதுதான் மோடி மாடல் ஆட்சி என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறிய அவர், முதுகெலும்பில்லாத முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் நாற்காலிக்காக பாஜகவிற்கு சேவகம் செய்கிறார் என்றும், பாஜக பொய்ப்பிரச்சாரம் செய்து வருவதாகவும், மேலும் இதன் மூலமாக ஆட்சியை பிடிக்க முயல்வதாகவும், வெகு விரைவில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசுக்கு சமாதி கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் சுற்றுலா பயணிகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னையைச் சேர்ந்த 10-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு நேற்று மாலை கடற்கரைக்கு வந்தனர். கடற்கரையை சுற்றி பார்த்த அவர்கள் குடிபோதையில் டிஜிபி அலுவலகம் அருகே வட மாநிலத்தைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் விற்பனை செய்து கொண்டிருந்த சிறிய மேளத்தை ஓசியில் கேட்டதாக கூறப்படுகிறது. பொருளை கொடுக்க வியாபாரி மறுக்கவே அந்த வாலிபர்கள் அவரை ஒன்று சேர்ந்து சரமறையாக தாக்கியுள்ளனர். இதனை பார்த்துக் கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வியாபாரியை மீட்டு வாலிபர்களை தட்டி கேட்டனர்.
இதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இச்சம்பவத்தை அந்த பகுதியில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். தற்பொழுது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக பெரிய கடை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோலாஸ் நகர் பூங்கா சுத்தம் செய்யும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கோலாஸ் நகர் பூங்கா சுத்தம் செய்யும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கோலாஸ் நகரில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான பூங்கா உள்ளது. இங்கு புதர்மண்டி குப்பைகள் குவிந்து கிடந்ததால் பூங்காவிற்கு செல்ல மக்கள் அஞ்சினர். பூங்காவை சுத்தம் செய்ய அப்பகுதி மக்கள் மற்றும் அமைப்புகள் கோரிக்கை விடுத்தது. அதனை ஏற்று புதுச்சேரி நகராட்சி உப்பளம் தொகுதி திமுகவினர் பிரைம் டிரஸ்ட் ஜனனி பெண்கள் இல்லம் சார்பில் கோலாஸ் நகர் பூங்கா சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இப்பூங்காவில் வளர்ந்திருந்த கருவேலன் செடிகளை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் 2 நாட்களில் முழுமையாக சுத்தம் செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என நகராட்சி ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொகுதியில் 50 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 50 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கோமியன் பஞ்சாயத்து சார்பில் தோத்தம்பாக்கம் ஏரிக்கரை வழியாக மயிலம் செல்லும் சாலையை அசோக் பாபு எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 25 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கி சாலை மேம்படுத்தும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் எம்எல்ஏக்கள் அசோக் பாபு, வெங்கடேசன், முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர் முத்தழகன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் வெங்கடேசன் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருக்குனூர் உட்புற சாலைகள் கழிவுநீர் வாய்க்காலுடன் மேம்படுத்தும் பணியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பஞ்சாயத்து சார்பில் சிறப்பு துப்புரவு முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சிறப்பு துப்புரவு முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சிறப்பு துப்புரவு முகாம் மற்றும் விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கி முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகிக்க எம்எல்ஏக்கள் அசோக் பாபு, வெங்கடேசன், முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர் முத்தழகன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், நிர்வாகிகள் தமிழ்மணி, செல்வகுமார், கலியபெருமாள், சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் திருக்கனூரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை தமிழ்தாய் நகரில் உள்ள ஜெகநாதன் படையாட்சி வீதி மேம்படுத்துவதற்கான பூமி பூஜையினை அனிபால் கெனடி எம்எல்ஏ தலைமையேற்று துவக்கி வைத்தார். புதுச்சேரி வானரப்பேட்டை தமிழ்தாய் நகரில் உள்ள ஜெகநாதன் படையாட்சி வீதியில் உள்ள சாலைகளை மேம்படுத்த கோரி அப்பகுதி பொதுமக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தார்கள்.
அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் ஜெகநாத படையாட்சி வீதி மற்றும் அதில் அருகாமையில் உள்ள பகுதிகளில் மேம்படுத்தி கொடுப்பதற்கான பூமி பூஜை இன்று போடப்பட்டது. இதனை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கனடி அவர்கள் தலைமையேற்று பணியினை தொடங்கி வைத்தார். ஒப்பந்த தொகை ₹12,07,740 ஆகும். உடன் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், தொகுதி செயலாளர் சக்திவேல், ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், திமுக மூத்த நிர்வாகி ரவி, துணை தொகுதி செயலாளர் ராஜி, இளைஞரணி விநாயகம், கிளை செயலாளர்கள் காந்தி, சங்கர் நாராயணன், செல்வம் மற்றும் ராகேஷ், கழக சகோதரர்கள் ரகுராமன், பஸ்கல், கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை நிர்வாக செயற்கட்டை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் கை கால் மற்றும் தலையை கட்டுப்போட்டுக் கொண்டு அரசு மருத்துவமனை முற்றுகையிட்டு நூதன போராட்டம் நடத்தினர். காரைக்கால் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் கை கால் மற்றும் தலையில் கட்டுப்போட்டுக் கொண்டு அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதனால் விபத்தில் சிக்கிய நபர்களை காப்பாற்றிட புதுச்சேரி அல்லது தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காரைக்கால் மாவட்ட அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவுக்கு என மருத்துவர்கள் ஒருவர் கூட இல்லாததை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட முகமது மாசின் தலைமையில் நகர தலைவர் நிஜாமுதீன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கை கால் தலை உள்ளிட்ட இடங்களில் படுகாயமடைந்த நிலையை உணர்த்திடும் வகையில் கட்டுகள் போட்டுக் கொண்டு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை பல்வேறு ஆண்டுகளாக சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அதன் உச்சகட்டமாக விபத்து சிகிச்சை பிரிவுக்கு எலும்பு மருத்துவர்கள் கூட தற்போது அவசர சிகிச்சை அளிக்க இயலாத சூழ்நிலை காரைக்காலில் உருவாகியிருக்கிறது. மேலும் இங்கே இயங்கி வந்த ஸ்கேன் உள்ளிட்டவைகள் இயங்காமல் போனதால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இங்கிருந்து நோயாளிகளை மொத்தமாக கொண்டு சென்று ஸ்கேன் எடுக்கக்கூடிய அவலநிலைக்கு காரைக்கால் மக்கள் ஆளாகியிருக்கிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள் அரசு பொது மருத்துவமனையை சீர்படுத்த கோரி போராட்டங்கள் நடத்தினாலும் அவ்வப்போது வருகின்ற ஆளுநர்கள் இங்கே வந்து ஆய்வு செய்தாலும் முறையான தீர்வு இதுவரை கிடைக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகாலமாக நாங்கள் இங்கிருந்து உயர் சிகிச்சைக்காக தஞ்சாவூருக்கும் புதுச்சேரிக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே காரைக்கால் மாவட்ட மக்களுக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை அனைத்து வகையான உயரிய சிகிச்சைகள் அளிக்கக்கூடிய மருத்துவமனையாக உடனடியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள், செவிலியர் பணியிடங்கள் உள்ளிட்ட அத்தனை பணியிடங்களும் உடனடியாக நிரப்பி முழுவீச்சில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை செயல்பட வேண்டும் என இந்த நேரத்தில் கோரிக்கை விடுப்பதோடு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் கட்டிடங்கள் ஆங்காங்கே பல இடங்களில் சிதிலமடைந்துள்ளன. அது இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அதையும் உடனடியாக இந்த அரசு சீர்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக காரைக்காலில் அனைத்து அமைப்புகள் கட்சிகளையும் திரட்டி மாபெரும் அளவில் பந்த் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்துவதில் தீர்மானித்துள்ளோம். ஏனென்றால் இது காரைக்கால் மக்களின் வாழ்வாதார பிரச்சினை. தினம் நித்தம் உரிய சிகிச்சை இல்லாமல் பல்வேறு வகையில் இங்கே உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது காரைக்கால் மாவட்ட மக்களின் கடமை. வேளாண் அமைச்சர் இன்று ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் அறிவியல் கழக அலுவலகத்திற்கு சென்று அதன் இயக்குநர் முனைவர் ஷேக் மீரா அவர்களை சந்தித்து புதுச்சேரியில் இயங்கும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பொன்விழா ஆண்டு சம்பந்தமாக செய்ய வேண்டியவற்றை பற்றி ஆலோசனை நடத்தினர். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இன்று ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் அறிவியல் கழக அலுவலகத்திற்கு சென்று அதன் இயக்குநர் முனைவர் ஷேக் மீராவை சந்தித்து புதுச்சேரியில் இயங்கும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பொன்விழா ஆண்டு குறித்து செய்ய வேண்டியவற்றை குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மேம்பாட்டிற்கு அதிக நிதி ஒதுக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது இந்திய வேளாண் அறிவியல் கழக விஞ்ஞானிகள், அதிகாரிகள், அமைச்சரின் தனி செயலர் மனோகரன் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர். என்ன
தலைவி என்கின்ற புகழேந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் முதல்வர் ரங்கசாமி ஆசியுடன் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழ் என்கின்ற புகழேந்தி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முனக்கல் விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடினர். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக மரக்கன்று நடும் விழா மற்றும் என்ஆர் புகழ் பேரவை சார்பாக இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பூத்துறை சகோதர வாழ்வுப்பணி இல்லத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் எஸ் எஸ் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழ் என்கின்ற புகழேந்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அனைவருக்கும் மதிய உணவை பரிமாறினர். பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாட்டினை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜெயக்குமார், பிரபு, ஜெயபிரகாஷ், தயாளன், செந்தில், பாலா, பத்ரி, முத்து, சதீஷ், சங்கர், கார்த்திக் உட்பட ஏராளமானோர் செய்திருந்தனர். முதல்வர் ரங்கசாமி அறிவித்த குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 நிதி உதவிக்கான விண்ணப்ப படிவத்தை தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் 2023 நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 நிதி உதவிக்கான விண்ணப்ப படிவத்தை காலப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தகுதியுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்காமல் தன் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் ஒருதலைபட்சமாக வழங்குகிறார் என்பதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி காலப்பட்ட தொகுதி செயலாளர் காமராஜர் தலைமையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்த இந்த திட்டத்தை காலப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கொச்சைப்படுத்தும் விதமாக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்காமல் தன் ஆதரவாளர்களுக்கு மட்டும் விண்ணப்பம் வழங்குவதை தடுத்து நிறுத்தி குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் அங்கன்வாடி மையத்தின் மூலம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் விண்ணப்பம் சென்றடைய வழிவகை செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். இக்கோரிக்கையினை பரிசீலனை செய்து இயக்குநர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில செயலாளர் முத்தம் சிவக்குமார், காலப்பட்ட தொகுதி நிர்வாகி வினோத், நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கத்தின் மாநில செயலாளர் ரமேஷ், மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி, பொருளாளர் தேவிகா திருக்குமரன், முதலியார்பேட்டை தொகுதி பிரியாலட்சுமி, காமராஜ் நகர் தலைவர் திவாகர், செயலாளர் ஜெகதீசன், அரியங்குப்பம் தொகுதி தலைவர் சந்துரு, செயலாளர் சுந்தர வடிவேல், வில்லியனூர் தொகுதி செயலாளர் மதியழகன், நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் பாடி பில்டிங் மற்றும் ஃபிட்னஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு பாடி பில்டர்ஸ் நலமைப்பு சார்பில் மிஸ்டர் மற்றும் மிஸ் புதுச்சேரி 2023 நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி திடலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஓபன் பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் நடைபெற்றது. 130 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் ஆண்களுக்கு 55 கிலோ முதல் 60, 65, 70, 75, 80, 85 கிலோ பிரிவுகளில் பாடி பில்டர்ஸ் போட்டி, பெண்களுக்கு ஓபன் பிரிவில் போட்டி நடைபெற்றது. 40 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு ஆணழகன் போட்டி, பெண்களுக்கு அழகி போட்டி உள்ளிட்ட 13 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளை செல்வ கணபதி எம்பி துவக்கி வைத்தார். சங்க தலைவர் பிரகதீஸ்வரன், செயலாளர் ஜெய் முனுசாமி, பொருளாளர் ஏழுமலை, தமிழ்நாடு செயலாளர் நாகேஷ் பிரசாத் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் நடுவர்களாக இருந்து தேர்வு செய்தனர். பாடி பில்டர்ஸ் போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பிடித்தோருக்கு தங்க காசு பரிசு வழங்கப்பட்டது.
இரண்டாவது பரிசு 3000, மூன்றாவது பரிசு 2000 மற்றும் நான்காவது ஐந்தாவது பரிசுகள் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. 10 பேருக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. சிறந்த ஆணழகனுக்கு 10000, புதுச்சேரி ஆணழகனுக்கு 10000 ரூபாய் வழங்கப்பட்டது. சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஷிப் பட்டத்தை எல்லைப்பிள்ளைச்சாவடி பாஸ்கர் பெற்றார். புதுச்சேரி மிஸ்டராக லாஸ்பேட்டை முகமது இப்ராஹிம், புதுச்சேரி மிஸ்ஸாக சோனாலி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தமிழ் ஒருபோதும் புறக்கணிக்கப்படாது. தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேச்சு. கர்நாடக மாநில தேர்தல் பிரச்சாரத்திற்கு பலமுறை சென்ற மோடி மணிப்பூர் கலவரம் நடக்கும் பகுதிக்கு ஒருமுறை கூட ஏன் போகவில்லை? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி அருகே கடற்கரை சாலை அருகே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே மோதல். வட மாநில வியாபாரி ஒருவரை தாக்கியதால் நடந்த கலவரம் குறித்த வீடியோ வைரல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.